ஹாய், இன்றைக்கி நம்ம ஜீக் மிஸ்ட் ஃபார்மர் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணலாமா குட்டி? குட். இது என்னென்னா மிஸ்ட் ஃபார்மர். இந்த டப்பாக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? ஓப்பன் பண்ணுவோம். அமேசானில் வாங்கினேன். இதோடைய ரேட் 1500. ஓகே, உள்ள முட்டை பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டோடைய கேட்டலாக், அதாவது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம், இதெல்லாம் என்னது கார்டு என்னமோ கார்டெலாம் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம் அப்புறமா. ஓகே, இப்போ இந்த டப்பாவை எடுப்போம். இதில் போட்டிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்க, மேலே வந்து டிஜிட்டல் டச் பேடு, அடுத்தது ஃப்ராக்ரண்ட் ஏர், ரோட்டரி ஸ்ப்ரே, வாட்டர் லெவல் இண்டிகேட்டர், லார்ஜ் 4 லிட்டர் கெப்பாசிட்டி. இது 4 லிட்டர் தண்ணி ஊற்றி வைக்கலாம். இதில் 4 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக அது மிஸ்டாக் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ரூமில் வச்சுட்டோம்னா கொஞ்சம் மாய்ச்சர் அதிகமாக இருக்கும். வெய்ய காலத்துக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது இல்லையா, அதனால் கொஞ்சம் மாய்ச்சர் அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். ஓகே, பார்க்கலாம் வாங்க. கூலிங்காக இருக்கான்னு தெரியல. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த ப்ராடக்ட் வாங்குகிறேன். பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இன்னொரு ப்ராண்டில் தான் பார்த்தேன், கோஸ்டார் அப்படிங்கிற ப்ராண்டு. பிளாக் கலரில் நல்லா இருந்துச்சு அது, ஆனால் 3.5 லிட்டர்ஸ் தான். அதுவும் இதே ரேஞ்ச் தான், 1700 போட்டிருந்தாங்க. இது வந்து 1500 போட்டிருந்தாங்க, 4 லிட்டர்ஸு. ரிவ்யூஸும் நல்லா இருந்துச்சு. புது கம்பெனி தான், புது ப்ராடக்ட்டு, பார்க்கலாம். ஓகே, வந்து ஒரு மாதிரி நல்லா கொடுத்துருக்கான். இதுக்குள்ள இதுக்கு உண்டான பவர் கேபிள் இருக்கு. ஸோ அந்த பவர் கேபிள் எப்படி எடுக்கிறது செக் பண்ணுவோம். இது வெளியில் எடுக்க முடியுமா? உள்ள ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி எடுக்கிறதுன்னு வேறு தெரியல. வந்துட்டான். ஓகே, இதுதான் அந்த மிஸ்ட் ஃபார்ம் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மிஸ்ட் ஃபார்ம் ஆகும். ஓ, இதில் வந்து அந்த மிஸ்ட் ஃபார்ம் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஹை, மீடியம், லோ 3 ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. இது எடுத்தாச்சு. அடுத்து பவர் கேபிள். இதுக்கு என்ன பவர், எத்தனை வாட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓகே, ஓகே, தண்ணி ஃபில்லப் பண்ணிடலாமா? தண்ணி ஃபில்லப் பண்ணி பார்த்தா தெரியும். ப்ளஸ் இது வந்து கொஞ்சம் எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மேலே டாப் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கல்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, தண்ணி ஊற்றலாம் இப்போ. நல்ல தண்ணி தான் ஊற்றணும், உப்பு தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த வாட்டர் இண்டிகேட்டர்னால் ஒன்றும் இல்லை, இது மட்டும் தான் வச்சுருக்காங்க. கண்ணாடி இது
ஆன்ட்டு எதை போட்டிருந்தாங்க இருக்கு. இந்த பக்கம் திருப்பி எவ்வளோ நேரம் தெரியல, 24 hours முடியும். எனக்கு தண்ணியா ரூமில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணணும்னா கொஞ்சம் ஓட ஓட ரூம் ஃபுல்லாக ஆகும். ரூம் ஃபுல்லாக ஆனதும் இன்னும் கொஞ்சம் ஃபேன் காற்று அடிச்சா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். வெதர் டச் வருது. ஓகே, அன்பாக்சிங் க்ளோஸ் பண்ணிடுவோம். போயிட்டு போய் ரூம்ல வச்சிடலாம். பாய்.